நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கையை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம், செல்வகுமார் பேசுகிறேன். இது செல்வகுமாரின் இரவு 7 மணி வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2022 ஜூலை 22 வெள்ளிக்கிழமை இரவு அறிக்கை. இன்றைய அறிக்கையில் கடந்த 24 மணி நேரம் மழை பொழிவு, எங்கெங்கே மிக கனமழையும் பொழிந்திருக்கிறது. அதேபோல் இன்றைய மழை பொழிவு தொடங்கிய இடம் எது, தீவிரம் காட்டி கொண்டிருக்கிற இடம் எது, உங்கள் மாவட்டத்திற்கு மழை முன்னேற்றம் எப்பொழுது, அதன் தீவிரம் எப்படி, வரக்கூடிய நாட்களில் மழை பொழிவு எப்படி இருக்கும், 28ஆம் தேதிக்கு மேல் மாத இறுதி நாட்கள் மற்றும் ஆகஸ்ட் மாத தீவிர மழை என்பது எப்படி இருக்கும், உங்கள் மாவட்டத்திற்கு எப்படி, அறிக்கையில் இணைந்திருந்து முழுமையாக கேட்டு பயன்பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கடந்த 24 மணி நேரம் மழை பொழிவு, தஞ்சாவூர் மாவட்டம் பூதலூர் 17 சென்டிமீட்டர் மிக கனமழை பொழிந்திருக்கிறது. 170 மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது பூதலூர், தஞ்சாவூர் மாவட்டத்தின் வட மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய தஞ்சை மாநகரத்திற்கு வடமேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய கல்லணைக்கு அருகில் இருக்கக்கூடிய பூதலூர் 17 சென்டிமீட்டர் மற்றும் சேலம் மாவட்டம் டேனிஷ்பேட்டை 17 சென்டிமீட்டர். சேலம் மாவட்டத்திலையும் சேலத்திற்கு சற்று மேற்கு புறம் இருக்கக்கூடிய டேனிஷ்பேட்டை 17 சென்டிமீட்டர். அதே போல் தஞ்சாவூர் மாவட்டம் ஈச்சன் விடுதி 16 சென்டிமீட்டர், சேலம் மாவட்டம் எடப்பாடி 15 சென்டிமீட்டர். எல்லாம் பாருங்கள், மிக கனமழை 15, 16, 17 சென்டிமீட்டர் வரைக்கும் பெய்திருக்கிறது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் 13 சென்டிமீட்டர், எல்லாம் சென்டிமீட்டர், 130 மில்லிமீட்டர் பெய்திருக்கிறது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஜம்பு குட்டப்பட்டி 13 சென்டிமீட்டர், சேலம் மாவட்டம் ஓமலூர் 12 சென்டிமீட்டர், திருச்சி மாவட்டம் புள்ளம்பாடி 11 சென்டிமீட்டர், கரூர் மாவட்டம் ஆணைப்பாளையம் 11 சென்டிமீட்டர், மேலும் திருவள்ளூர் மாவட்டம் திருவாலங்காடு 11 சென்டிமீட்டர், கிருஷ்ணகிரி மாவட்டம் பெனுகொண்டபுரம் 11 சென்டிமீட்டர், புதுச்சேரி 10 சென்டிமீட்டர் மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கேசிஎஸ் மில் அரியலூர், அதாவது கேசிஎஸ் மில் அரியலூர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் 10 சென்டிமீட்டர், மேலும் சேலம் மாவட்டம் கேவிகே 10 சென்டிமீட்டர், நாமக்கல் மாவட்டம் புதுச்சத்திரம் 9 சென்டிமீட்டர், சேலம் மாவட்டம் சங்கரிதுர்க் 9 சென்டிமீட்டர், மேலும் திருவள்ளூர் மாவட்டம் புழல் 9 சென்டிமீட்டர், நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் 9 சென்டிமீட்டர் மற்றும் நாமக்கல் மாவட்டம் நாமக்கல் தலை மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் 9 சென்டிமீட்டர், தருமபுரி மாவட்டம் ஹாரூர், கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை, நீலகிரி மாவட்டம் தேபாலா, சேலம் மாவட்டம் ஏற்காடு, திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை, ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை, தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை தலா 8 சென்டிமீட்டர். முத்துப்பேட்டை பட்டுக்கோட்டையெல்லாம் 8 சென்டிமீட்டர் கனமழை அது. நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம், ராணிப்பேட்டை மாவட்டம் அம்மூர், சேலம் மாவட்டம் தம்மம்பட்டி, தஞ்சாவூர் மாவட்டம் வல்லம், திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம், திருச்சி மாவட்டம் திருச்சி விமான நிலையம், புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை, நாமக்கல் மாவட்டம் மோகனூர், தஞ்சாவூர் மாவட்டம் அதிராமப்பட்டினம், நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு, கிருஷ்ணகிரி மாவட்டம் பரூர், ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம், மதுரை மாவட்டம் கள்ளிக்குடி மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம், சேலம் மாவட்டம் ஆனைமடுவானை 7 சென்டிமீட்டர், மேலும் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு, திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர், திருவள்ளூர் மாவட்டம் தலைநகர் திருவள்ளூர், சேலம் மாவட்டம் தலைநகர் சேலம், திருச்சி மாவட்டம் பொன்மலை, புதுக்கோட்டை மாவட்டம் அன்னவாசல், கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி, ஈரோடு மாவட்டம் கொடுமுடி, மதுரை மாவட்டம் மேலூர், ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா மற்றும் திருவள்ளூர் மாவட்டம் வில்லிவாக்கம் குட்வில், அதாவது குட்வில் ஸ்கூல் 6 சென்டிமீட்டர். மேலும் 5 சென்டிமீட்டரில் பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்டம் தூவாக்குடி, சென்னை மாவட்டம் பெரம்பூர், திண்டுக்கல் மாவட்டம் நத்தம், திருவள்ளூர் மாவட்டம் ரெட் ஹில்ஸ், திருவள்ளூர் மாவட்டம் அம்பத்தூர் மற்றும் மதுரை மாவட்டம் திருமங்கலம், கிருஷ்ணகிரி மாவட்டம் நெடுங்கல், கரூர் மாவட்டம் கே பரமத்தி, அதாவது கரூர் பரமத்தி,
திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை, நாமக்கல் மாவட்டம் தலைநகர் நாமக்கல் மற்றும் திருச்சி மாவட்டம் சமயபுரம், தேனி மாவட்டம் பெரியகுளம், நாமக்கல் மாவட்டம் மங்களாபுரம் மற்றும் திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி, காஞ்சிபுரம் மாவட்டம் ஏசிஎஸ் மெடிக்கல் காலேஜ் ஆகியவை 5 சென்டிமீட்டர். இதுவே இவ்வளோ ஊர்னா 4 சென்டிமீட்டரில் கிட்டத்தட்ட 15-20 ஊர்கள் இருக்கிறது, 3 சென்டிமீட்டரில் கிட்டத்தட்ட 25-30 ஊர்கள் இருக்கின்றன, 2 சென்டிமீட்டரில் 50 ஊர்கள் இருக்கின்றன, 1 சென்டிமீட்டரில் பார்த்திங்கன்னா 75 ஊர்கள் இருக்கின்றன. ஆகவே அவ்வளவு இடங்களில் மழைப்பொழிவு, அதை வாசித்தால் இந்த நேரம் போதாது. மழைப்பொழிவை பார்ப்போம். இன்றைய மழைப்பொழிவு விருதுநகர் மாவட்டம் மற்றும் மதுரை மாவட்டத்தில் கனமழை தொடங்கியிருக்கிறது. இடியுடன் கூடிய கனமழை மதுரை விருதுநகர் மாவட்டத்தில். இந்த மழைப்பொழிவு ராமநாதபுரம் மாவட்டம் உள்பகுதி, சிவகங்கை மாவட்டத்தின் பெரும்பாலான பகுதிகளில் பொழிந்து ராமநாதபுரம் கடலோரத்திற்கும் கொடுத்து, புதுக்கோட்டை மாவட்டம் கடலோரத்திற்கும் கொடுத்து, திருச்சி மாவட்டத்தின் தெற்கு பகுதிக்கும் கொடுத்து, புதுக்கோட்டை மாவட்டம் கொடுத்து, பிறகு டெல்டா மாவட்டங்களுக்கு மழையை கொடுக்கும். அதேபோல் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம், அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம், கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயில் இடைப்பட்ட பகுதியில் தொடங்கியிருக்கக்கூடிய மழை, அது கடலூர் மாவட்டத்தில் பரவி மயிலாடுதுறை மாவட்டத்தில் பரவி டெல்டா மாவட்டத்திற்கும் பரவி வந்து மழையை கொடுக்கும். ஆக விருதுநகர் மதுரையில் தொடங்கியிருக்கக்கூடிய மழையும், கும்பகோணம் மற்றும் ஜெயங்கொண்டம் காட்டுமன்னார் கோயில் இடைப்பட்டிருக்க தொடங்கியிருக்கக்கூடிய மழையெல்லாம் ஒன்று சேர்ந்து டெல்டா மாவட்டங்களுக்கு நள்ளிரவுக்குள் நல்ல மழையை கொடுக்கும். பிறகு அந்த மழைப்பொழிவு திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், புதுச்சேரி, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களுக்கும் கொடுத்து, நள்ளிரவில் கிருஷ்ணகிரி, தருமபுரி, ஏற்கனவே பொழிந்து கொண்டு தான் இருக்கிறது அங்கங்கே, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், ஈரோடு, நீலகிரி மாவட்டத்தில் மதியம் கனமழை. நீலகிரி மாவட்டம் ஊட்டிக்கு தெற்கு பகுதி கனமழை பொழிந்து வயல்களெல்லாம் நீர் தேங்கியது. அதேபோல் அதாவது மேட்டு நிலத்தில் கூட நீர் தேங்கும் அளவிற்கு மழைப்பொழிவு காணப்பட்டது. கிட்டத்தட்ட 5 சென்டிமீட்டருக்கு மேலே மழை பொழிந்திருக்கிறது அங்கே சில இடங்களில். அதேபோல் கோயம்புத்தூர் மாவட்டம் வடக்கு பகுதியில் ஏற்கனவே மழை பொழிந்திருக்கிறது. இன்னும் திண்டுக்கல் மாவட்டத்திலும் ஆங்காங்கே மழை உருவாகி பொழியும். அதிகாலைக்குள் பல இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்பிருக்கிறது. இன்றுதான் 2வது நாள் தீவிரமடைந்திருக்கிறது. இன்றைய விட நாளை கூடுதல் தீவிரம் இருக்கும். பெய்யாத இடங்களெல்லாம் நாளை மழைப்பொழிவு கொடுக்கும். அதாவது தஞ்சாவூர் மாவட்டத்திலையும் சேலம் மாவட்டத்திலையும் அதிக மழைப்பொழிவு நேற்று கொடுத்தது. நாளை இன்று இதைவிட பெய்யாத இடங்களெல்லாம் பொழியும். வரக்கூடிய நாட்களிலே கண்டிப்பாக 27ஆம் தேதி வரைக்கும் எல்லா மாவட்டங்களுக்குமே மழைப்பொழிவு உண்டு. பெய்யாத இடங்களுக்கு ஆஹா, நேற்றும் பெய்யவில்லை, இன்றும் அருகிலே பெய்துவிட்டு பொய்த்துவிட்டு சென்றுவிட்டது என்ற ஏக்கம் வேண்டாம். இன்று இரவு நாளை அதிகாலைக்குள் பொழியும். பொய்த்தாலும் நாளை சனிக்கிழமை மறுதினம் ஞாயிற்றுக்கிழமை மறுதினம் திங்கக்கிழமை என்று 27ஆம் தேதி வரைக்கும் மழைப்பொழிவு தீவிரமாகவே இருக்கும். 28ஆம் தேதிக்கு மேல் தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களுக்கும் காற்று சுழற்சியுடன் இணைந்த மழை, மதியம், மாலை, இரவு, அதிகாலை என்று காலை பொழுது தவிர, காலை பொழுதில் கூட மேகமூட்டம் காணப்படும். 27ஆம் தேதிக்கு பிறகு 28லிருந்து வான மேகம் சூழ்ந்து காணப்படும். மழைக்காலம் போல் மேகம் சூழ்ந்து காணப்படும். காற்று சுழற்சியின் கூடிய மழைப்பொழிவு, தூறல் சாலை, மிதமான மழையெல்லாம் இருக்கும். அதில் வட மாவட்டங்களுக்கு கனமழை காத்திருக்கிறது. ஆந்திர ஒடிசா கடலோரம் பகுதியை நோக்கி நகரக்கூடிய காற்றழுத்த தாழ்வு நிலை மண்டலம் காரணமாக, அல்லது சாதாரண ஒரு நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக கூட உருவாகி ஆந்திர பகுதியை நெருங்கும் பொழுது தமிழகத்தில் மேலடுக்கு சுழற்சியாக நீடித்து தென்மேற்கு பருவமழையையும் தீவிரப்படுத்தி 28ஆம் தேதியிலிருந்து 29-30 அதாவது ஜூலை இறுதியில் ஒரு நிகழ்வு, ஆகஸ்டில் 4-5 நிகழ்வுகள் என்று நிறைய நிகழ்வுகள், அடுத்தடுத்த நிகழ்வுகளால் தென்மேற்கு பருவமழையும் வெப்பசலன காற்று சுழற்சி மழையும் தமிழகத்தில் இருக்கும். அனைத்து மாவட்டங்களுக்கும் தென்மேற்கு பருவமழை, காற்று சுழற்சி மழை, கேரளா ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு சுத்தமான தென்மேற்கு பருவமழையெல்லாம் 28ஆம் தேதிக்கு மேல் தீவிரமடைய இருக்கிறது. அதேபோல் வயநாடு, குடகு போன்ற பகுதிகளெலாம் இம்மாத இறுதி நாட்கள், அடுத்த மாதம் நாட்கள் எல்லாமே நல்ல மழை காத்திருக்கிறது. தொடர்ந்து வானிலை அறிக்கையில் இணைந்திருந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இயற்கையை பாதுகாப்போம், இயற்கையுடன் இணைந்திருப்போம், மரம் வளர்ப்போம். வானிலை அறிக்கையுடன் இணைந்திருந்து பிறரையும் இணையச் செய்து நீங்களும் இணைந்திருந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.
கண்டிப்பாக ஆகஸ்டில் செப்டம்பரில் சராசரிக்கு கூடுதல் மழை, அக்டோபரில் வடகிழக்கு பருவமழையும் சராசரி அக்டோபர் நவம்பர் டிசம்பரில் வடகிழக்கு பருவமழையும் சராசரிக்கு கூடுதல் மழை. நாம் செய்ய வேண்டிய ஒரே வேலை மழைநீரை சேகரித்தல், அதை சிக்கனமாக திட்டமிட்டு பயன்படுத்துதல். நன்றி.